இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பிக் அப்டேட், ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். இந்த அப்டேட்டை நிறைய பேருக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தனியார் நிறுவனம் அவனை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா ஸ்டேட்டு எல்லா மாவட்டத்தையும் சின்ன சின்ன ஊருக்களில் முக்கியமாக கிராமங்களில் டார்கெட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை சேகரித்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தர மாதிரி இந்த நியூஸை பார்த்தா புரிய பாருங்கள். இதை நான் படிக்கிறேன் கொஞ்சம் டீட்டெயிலாக. இந்த கீழே ஹெட்லைனை பாருங்கள், தனியார் நிறுவனம் அதாவது பெட்ரோல், அரிசி, அரிசி மூட்டை, நெக்ஸ்ட்டு வந்து தேவையான எண்ணெய், இந்த மாதிரி கச்சா பொருட்கள்லாம் வந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம பே பண்ணோம். அந்த அமௌண்ட்டுக்கு இவங்க வந்து வருஷம் ஃபூரா நமக்கு இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை சாமான்களை கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் 50,000 நீங்கள் 35,000 இன்வெஸ்ட் அதாவது 35,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மாதத்துக்கு வட்டி என்று 1,00,000 ரூபாய் கட்டினால் மாதம் 10,000, 2,00,000 ரூபாய் ரொக்கமாக கட்டினால் புதிய கார் வாங்கி தருகிறோம் என்று பல வகையான கவர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளார். நிறைய கவர்ச்சியான திட்டங்களை அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை நம்பி நிறைய பேர் கிராமத்தில் நெசவு தொழிலாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் வந்து இதில் கட்டியிருக்காங்க, நிறைய பேர் ரிட்டனும் எடுத்திருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்குது. இந்த 2 வருஷத்தில் வந்து அந்த ஆரம்பத்தில் போட்டவங்களுக்கு போட்ட ரிட்டனுக்கு மேலே அசலுக்கு மேலே லாபமும் வந்திருக்கு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே இந்த கம்பெனி வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து 200 கோடி வசூலாக இருக்குது கிட்டத்தட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு மேலேயே இருக்கும். அது மாதிரி 200 கோடிக்கு மேலே அமௌண்ட்டு வந்து இவங்க லாபத்தை பார்த்த பிறகு இவங்க இந்த கம்பெனியோட ஓனர் இதுவரைக்கும் யாருக்குமே யாருனே தெரியல. ஒரு 1.5 மாதமாக வந்து பேமெண்ட் வந்து நிறைய பேருக்கு டிலே ஆகிட்டே இருந்தது. யாருக்குமே ஒரு 1.5 மாதமாக பேமெண்ட்டு கொடுக்காமல் இருந்தாங்க. என்ன கூட என்ன அங்கே போய் இந்த மாதிரி ரீட்டைல் ஷாப்பில் போய், அதாவது அவங்க இந்த மாதிரி சப் பிரான்ச் வச்சுருக்காங்க ரஃபோல் குரூப்னு, அந்த மாதிரி குரூப்பில் போய் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோரில் அவங்க வந்து ஒரு சின்ன சீட்டில் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் தரணும்னு ஒரு சீட்டுங்களை எழுதி எழுதி கொடுத்துட்டே வந்திருந்தாங்க. இதனால் சந்தேகம் அடைஞ்ச மக்கள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அந்த ஓனர் வந்து அப்சண்ட் ஆகிட்டார். ஓனர் யாருன்னு தெரியாது, ஆனால் அப்சண்ட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பெரிய நியூஸு. ஸோ இதனால் வந்து திருத்தணியில் வந்து காந்தி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சில் ரமணி ரீட்டைல்ஸோட பிரான்ச்சு அவங்களுக்கு தான், அவங்க வந்து இந்த ரஃபோல் குரூப்பில் ஒரு மெம்பராக இருந்து எடுத்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரான்ச்சில் போய் மக்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரீசெண்டாக இப்போ இது லேட்டஸ்ட் அப்டேட்டு, இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த கடைக்கு சீல் வச்சுருக்காங்க, போலீஸ் ப்ளஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து. ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஆன்லைனில் நம்ம இப்போவும் ரீசெண்டாக ஆன்லைனில் நிறைய ஃப்ராடு நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து ஆஃப்லைனாகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்கு பாருங்கள், ரஃபோல் குரூப் அட்ரஸ் இருக்குது, ரமணி ரீட்டைல்ஸ், ரஃபோல் குரூப், ரஃபோல் டிஜிட்டல் பப்ளிஷர், ஜிஆர்சி ப்ரைவேட் லிமிடெட், ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பித்து நிறைய ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிரான்ச் இந்த திருத்தணியை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏரியாவில், திருத்தணி, பள்ளிப்பட்டு, அம்மையார் குப்பம், பொதட்டூர்பேட்டை, நகரி, கேபிஆர், அடுத்து வந்து ஆர்கேபேட்டை, புத்தூர், இந்த மாதிரி இடத்துலலாம் பிரான்ச்சஸ் சின்ன சின்னதாக ஆரம்பித்து இந்த மாதிரி சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. மக்களும் தினசரி வந்து அரிசி மூட்டைங்க, பருப்புங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கடந்த சில மாதங்களாக யாருக்குமே எதுவுமே கொடுத்த காசு வரலை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சில பேர் வந்து நிறைய அமௌண்ட் கட்டினாங்க. ஸோ இது ஒரு 1.5 வருஷமாக இருந்தனால நிறைய பேர் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இது மேலே நம்பிக்கை வந்தனால நிறைய பேர் அமௌண்ட்டு இப்போ ரீசெண்டாக கட்ட ஆரம்பித்தவங்களுக்கு, ஒருத்தருக்குமே 2 மாதத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பித்தவங்களுக்கு யாருக்குமே காசு சுத்தமாக வரல. ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் ஒரு நிபந்தனை இருக்குது, நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் கழித்து தான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் பே பண்ண அடுத்த மாதமே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. இந்த ஒரு நிபந்தனையோடு இந்த கம்பெனி இயங்கிட்டு இருந்தது. இப்போ கடந்த 2 மாதமாக வந்து யாருக்குமே பேமெண்ட் வரல. இப்போ 2 மாதத்தில் கட்டணவங்க வந்து மொத்தமே கம்பெனி கையில் தான் இருக்க காசு. ஸோ இந்த காசு திருப்பி தரணும்னு எல்லோரும் போராட்டம் இருக்காங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இன்னும் நிறைய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில். ஸோ இப்போவும் ரன்னிங்கில் இதே போல் நிறைய கம்பெனிஸ் இருந்துகிட்டு இருக்கும் நமக்கு தெரியாமல். ஸோ தயவு செஞ்சு யாரும் போட்ட காசுக்கான அதிகமாக நமக்கு கிடைக்குது லாபம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸில் போயிட்டு அமௌண்ட்டு கட்டி பிறகு ஏமாந்துடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறாங்க, மேல் வீட்டுக்காரன் சொல்கிறாங்க, கீழ் வீட்டுக்காரன் சொல்கிறாங்க மாதிரி
யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம், அவங்க எடுத்துட்டாங்க காசை நம்மளும் போட்டு எடுக்கலான்னு அவசரப்பட்டு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி தான் ஒருத்தர் நான் எங்கள் ஊரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஒரு சிலர். ஸோ இப்போ அவங்க போட்ட காசில் 1 ரூபா கூட எடுக்கலை, போட்ட காசு அப்படியே லாஸு, 1 லட்சம் 2 லட்சம்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஏமாறாதீங்க, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. ஆன்லைன் மாதிரி ஆஃப்லைனும் ஃப்ராட் தான் நிறைய வந்துட்டு இருக்குது. நம்ம டிவியில் கூட சினிமா நிறைய சினிமா பார்த்துருப்போம், உதாரணத்துக்கு இந்த வெற்றி கொடிக்கட்டில் இது மாதிரி தான் ஏமாறுவாங்க மக்கள். அதே போல் இந்த விஜய் படம் ஒன்று இருக்குது, வேலாயுதம், இந்த மாதிரி படத்திலலாம் பார்த்துருப்போம். இது மாதிரி ரியலாகவும் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது. படத்தில் இப்போ காட்டுறதெல்லாம் உண்மையாக சம்பவங்கள் ரேர்லேயே நடக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் விழிப்புணர்வோடு இருங்க, யாரையும் நம்பி காசை கட்டி ஏமாறாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.